இப்போ என்னுடைய அந்த பேச பணிக்கப்பட்ட அல்லது நானாக தேர்வு செய்த தலைப்பு கல்வெட்டியலிலும் தொல்லியலிலும் இந்திய தேசியம். இப்போ பொதுவாக அந்த தேசியம் என்ற சொல் தமிழ்நாட்டில் பரவலாக புழக்கத்தில் இருக்குது. தேசம் என்பது சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் தேசியம் என்பது பரவலாக புழக்கத்தில் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், அதை நாட்டியம் என்று தமிழில் மொழிபெயர்க்க முடியாது. மொழிபெயர்த்தால் பொருள் வேறுபட்டுவிடும். இப்போ தமிழ் தேசியம்னு சொன்னால் கூட தமிழ் தேசியம்னு தான் சொல்ல முடியும், தமிழ் நாட்டியம்னு சொல்ல முடியாது. அப்போ நாடு தேசம் ரெண்டு ஒன்று தானா? ஒன்று தான், அதில் யாருக்கும் ஐயம் இல்லை. இப்போ நாட்டியம் என்பது நடனம் நிருத்தியம், அதிலிருந்து வரக்கூடிய சொல் என்பதனால் அந்த நாட்டியம் என்பதை நம்ம பயன்படுத்துவதில்லை. மற்றபடி நாடு என்பதும் தேசம் என்பதும் அடிப்படையில் ஒன்று தான். அப்போ நாடு என்பதும் தேசம் என்பதும் என்ன? இப்போ இது கொங்கு நாடு, எல்லாருக்கும் தெரியும். கொங்கு நாட்டில் கல்வெட்டுகளில் 24 நாடு வருது. வாயரைக்கா நாடு, பொன்கல்லூர் நாடு, வடபரிசார நாடு, புலவர் ராசு ஐயா அவர்கள் தெளிவாக அத்தனை நாடுகளிலும் பட்டியல் போட்டு அந்த கல்வெட்டில் எங்கெங்கே வருது இதெல்லாம் குறித்து கொங்கு நாட்டு வரலாறு எழுதியிருக்கிறார். அப்போ நாடு என்பது உண்மையாக தமிழ்நாடா, கொங்கு நாடா, வாயரைக்கா நாடா, வடபரிசார நாடா, எது நாடு? சரி, இந்தியா தான் நாடா. அப்போ தேசம் என்பது அதே தான். தேசம் என்பதும் நாடு என்பதும் ஒன்று என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது இப்போ கட்சி மாநாடு என்று சொல்கிறார்கள், அது என்ன பொருள்? நாடு என்பது பிரதேசம் சார்ந்தது மட்டுமல்ல, பிரதேசமும் தான் நாடு, நான் அதை மறுக்கலை, ஆனால் பிரதேசம் சார்ந்தது மட்டுமன்று. நாடு என்பது நல் என்றால் நட்புன்னு சொல்கிறோம்ல, நல் என்ற வேர்ச்சொல்லிருந்து வந்திருக்க வேண்டும். பொருத்தமான, பொருந்துகிற, உணர்வு கொண்டவர்கள், உணர்வுபூர்வமான பொருத்தமுடைய மக்கள் கூடி இயங்குகிற ஒரு அமைப்பு தான் நாடு. அதனால தான் கட்சி மாநாடு என்று சொல்கிறோம். அந்த கட்சி பிரதேசம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை எல்லாம் அந்த மாநாட்டில் கூடலாம். அப்படி என்றால் நாடு என்பதற்கு என்ன ஒரு வரையறை? சரி, பிரதேசம் கடந்தது, அதற்கு என்ன தகுதி என்று சொன்னால் அந்த பொருத்தம் தான் இருக்க வேண்டும். அதை, அந்த பொருத்தம் என்பதை சட்டபூர்வமானதாக அதை கொண்டிருக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் உடையவர்கள் தான் அந்த நாட்டினுடைய ஆள்பவர்கள். அப்போ தேசத்திற்கு தேசிகர்கள் என்ற பெயர் தான், அந்த தேசத்திற்கு கட்டுப்படுத்துகின்ற அந்த அதிகாரியின் பெயர் தேசிகர். அதனால தான் சைவ சித்தாந்தம் என்ற தேசத்துக்கு அதிபதி அருணாச்சல பரமாச்சாரிய தேசிகர் என்று சொல்வார்கள். எனவே தேசம் என்பதும் அப்படித்தான். இந்த சைவ சித்தாந்தம் எங்கெல்லாம், உலகம் எல்லாம் எங்கு பரவி இருக்குதோ அதற்கு கட்டுப்பட்ட பைண்டிங் உள்ள, அதாவது அது ஒரு சட்டபூர்வமாக அதற்கு கட்டுப்பட்ட, அந்த வரையறைக்கு உட்பட்ட, அதற்கு ஏற்ப இயங்குகின்ற மக்களை கொண்டது அந்த தேசம், சைவ சித்தாந்தம் தேசம். வைணவத்தை எடுத்துக்கொண்டால் வேதாந்த தேசிகர், நிகமாந்த தேசிகர், அங்கும் அந்த மாதிரி தேசிகர்களை பார்க்கலாம். எனவே தேசம் என்பது எவ்வளவு முதன்மையானது, அது உணர்வுபூர்வமாக ஒன்றுபட்டு இயங்கக்கூடியது. இப்போ வடபரிசார் நாடும் ஒரு நாடு தான், அது விவசாயம் சார்ந்த ஒரு அமைப்பு. விவசாயத்தை பற்றியெல்லாம் சொன்னாங்க, உணவு என்பது தான் அடிப்படை இல்லையா. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது விவசாயம் சார்ந்த ஒரு ஆயக்கட்டு சார்ந்த ஒரு அமைப்பு அந்த அளவில் நாடு. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியா என்பது ஒரு தேசம்தான், ஒரு நாடு தான். தொல்காப்பியத்தில் கூட வரும் இந்த தேசம் என்ற சொல் பல இடங்களில் தேயம் என்று வரும். நெறியறிந்து மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியறிந்து ஆற்றிய அறிவன் தேயம். அறிவன் தேயம் என்றால் அறிவன் என்று சொல்லக்கூடியவர்கள் சித்தர்கள் மாதிரி கணிக்கக்கூடியவர்கள், காலம் கணித்து சொல்லக்கூடிய, முக்காலத்தையும் உணர்ந்த, திருமண நாள் நிச்சயிக்கின்ற அந்த அறிவர்கள். கலித்தொகையில் கூட அறிவனை முந்துரியி மனம் புணர வந்தான் அந்த குறிஞ்சி நாடன் என்று வரும். எனவே அதுதான் அந்த கணியர்களுக்கு முக்காலத்தையும் கணித்தறியக்கூடியவர்கள் அறிவர்கள். அவர்களுடைய தேயம் என்பது இப்போ சொன்ன மாதிரி தான், அதாவது பிரதேசம் சாராத அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன்களில் உள்ள வரையறைக்கு கட்டுப்பட்ட ஒரு பகுதி என்பது ஒரு தேசம். அப்படி பார்க்கும் பொழுது இந்திய தேசம் என்பது ஒரு தேசம்தான். அதற்கான தடயங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது? இப்போ இந்தியா பற்றி இன்றைக்கு இந்தியா என்பது தேசமே அல்ல, தமிழ்நாடு தான் ஒரு மொழி அடிப்படையில் உணர்வுள்ள ஒரு ஒன்றுபடக்கூடிய ஒரு தேசம். இதற்கு பலர் பலவிதமான பதில்கள் சொன்னாலும் கூட இது ஒரு வலிமையாக முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு தரப்பாக இருக்கிறது. பதில் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள் அறிஞர்கள், பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரே மொழி சார்ந்தது ரெண்டு நாடுகள், மூன்று நாடுகள் இருக்கக்கூடிய ஸ்லோவேனிக் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், செக்கோஸ்லோவேக்கியா, யூகோஸ்லேவியா, ஒரே மொழி பேசக்கூடிய பல நாடுகள் இருக்கின்றன, மாநிலங்கள் கூட இருக்கின்றன. தெலுங்கானாவும் ஆந்திராவும் தெலுங்கு பேசக்கூடிய மாநிலங்கள் தான்.
நாடுகளாகவே இருக்கின்றன. எனவே மொழி அடிப்படையில் தான் ஒரு நாடு இருக்க வேண்டும் என்று அப்படியும் கட்டாயம் இல்லை. மொழி தாண்டி உணர்வு அடிப்படையில் ஒரு நாடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும். இதற்கான தொல்லியலிலும் கல்வெட்டிலும் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன, அதைத்தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். முதலில் அந்த உலக வரைபடத்தில் பெகிஸ்துன் என்ற ஒரு இடம், அது இந்த சிரியாவுக்கு பக்கத்தில் போயிடும். அது அந்த ஈரான் பழைய பாரசீக நாட்டினுடைய வடமேற்கு எல்லை பகுதியில் இருக்குது. பெகிஸ்துன் என்ற அந்த ஊரில் ஒரு கிமு 500வது ஆண்டு அந்த ஆண்டை சேர்ந்த ஒரு மும்மொழி கல்வெட்டு இருக்கிறது. அந்த பெகிஸ்துன் என்ற பெயரே பகான் ஸ்தானம் என்ற அந்த சொல்லினுடைய தொடரினுடைய திரிபு பெகிஸ்துன். பகான் என்பது, பகா என்பது பிருஹத் என்று சமஸ்கிருதத்திலும் பிக் என்று ஆங்கிலத்திலும் சொல்லப்படக்கூடிய பெரிய என்று பொருளுடைய ஒரு சொல். பகா, பகாசுரன் என்றால் பெரியவன். அப்படி என்றால் பகவான் என்பதிலே உண்மையாக பொருள் பெருமாள், பெரியோன் என்றுதான் பொருள். பகவான் என்ற சொல் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு சொல், அதற்கு பொருள் பெரியவன், பெரிய பெருமாள். அப்படி என்றால் பகான் ஸ்தானம் என்பது அன்றைக்கு அந்த பாரசீக நாட்டினுடைய முதன்மை கடவுளாக இருந்தது அகுரமஸ்தா என்கிற வருணன். அந்த வருணன் கேள்விப்பட்டிருப்போம், தொல்காப்பியத்தில் கூட வருணன் பற்றி குறிப்பிருக்கிறது. வேதத்தினுடைய, ரிக்வேதத்தினுடைய ஆரம்ப சுலோகங்களில், சம்ஹிதைகளில் இந்திரனும் வருணனும் தான் முதன்மையான கடவுள்களாக கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அகுரமஸ்தா என்று பாரசீக மொழியில், அவஸ்தன் மொழியில் அழைக்கப்பட்ட அந்த வருணனை பகான் என்று சொன்னார்கள். அந்த பகானுடைய பெயரில் அமைந்த ஒரு ஸ்தானம் தான் அந்த பகிஸ்துன். அங்கே ஆட்சி, கிமு 500 ஆட்சி செய்த அரசன் பெயர் டரையஸ். அவன் ஒரு கிரேக்க தொடர்புடைய ஒரு அரசன். ஆனால் டரையஸ் என்று கேட்டவுடன் நாம் தொடர்பே இல்லாத பெயராக இருக்குது என்று நினைத்து விட வேண்டாம். அந்த பெயர் வசுதாரா என்ற, வசுந்தரா என்பது பெண், வசுதாரா என்றால் வசுவை தரித்தவன், செல்வத்தை தரித்தவன் என்று பொருள். வசுதாரா என்பது ஆண்பால் பெயர். வசுதாரா என்பதை பாரசீக மொழியில் முன்பின்னாக மாற்றி சொல்வார்கள். தாராய வசுஸ் என்று பாரசீக மொழியில் அது வழங்கப்பட்டது. கிரேக்க மொழியில் டரையஸ் என்று வழங்கினார்கள். எனவே வசுதாரா என்ற மன்னன், அவனுடைய பெயர் வசுதாரா. அந்த மன்னனுடைய முன்னோர் ஒருவனுடைய பெயர் கிரேக்க மொழியில் கைரஸ் அல்லது சைரஸ் என்று சொன்னார்கள். அந்த சொல்லும் கூட குருஸ் என்ற அந்த ஒரு பெயரினுடைய திரிபு, கிரேக்க உச்சரிப்பு. குருஸ் என்பது என்னை பொறுத்தவரை இது தமிழ் சொல்லாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சங்க இலக்கியத்திலே குருசில் என்று தலைவனுக்கே பெயர். அந்த இல் விகுதி கூட பல மொழிகளில் இருக்கிறது. நம்முடைய தமிழ் எடுத்துக்கொண்டால் அண்ணல், செம்மல், தோன்றல் போன்ற பல பெயர்களில் அல் இல் என்ற விகுதி உண்டு. அதுபோல செமிட்டிக் மொழிகளிலும் உண்டு, மைக்கேல், ராஃபேல், கேப்ரியேல் போன்று. அது போன்ற ஒரு பின் ஒட்டு அமைந்த ஒரு சொல்தான் குருசில். அதை குருஸ் என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள். கிரேக்க மொழியில் கைரஸ், சைரஸ் என்று அழைத்தார்கள். அந்த வம்சத்திலே வந்த அந்த அரசன் டரையஸ் என்ற மன்னன். அந்த அரச வம்சத்தின் பெயர் அக்கமனைடு என்று சொல்வார்கள் கிரேக்க மொழியில். அந்த பெயரும் யோசித்து பார்த்தால் கிரேக்க மொழி ஒரு சொல் போல தோன்றுகிறதே தவிர, சக மனஸ், ஒரு சகாவான மனது உள்ளவன், நட்பு உள்ளத்தவன் என்று பொருள். சக மனஸ் என்பதுதான் ஹக்கமனைடு, அக்கமனைடு என்று அது வழங்கியிருக்கிறது. அந்த அரச வம்சத்தின் பெயரே சக மனஸ். அந்த அரச வம்சத்திலே டரேஸ் என்பவன், அவனுடைய காலத்தில் தான் நாம் அறிந்த உலக புகழ்பெற்ற தக்ஷசீல பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகத்திலே அரமைக் என்ற ஒரு எழுத்து வடிவத்தில் தான் கல்வி கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு படித்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறார் சமஸ்கிருதத்தினுடைய முதல் இலக்கண வல்லுநர் பாணினி. அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகத்துக்கு 70 கிலோமீட்டர் அருகில் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஒரு எல்லைப்பகுதி, ஆப்கானிஸ்தானத்தினுடைய எல்லைப்பகுதி. அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் சலதுலா என்ற ஊரைச் சேர்ந்தவர் தான் பாணினி. அந்த பாணினி பாடலிபுத்திரம், இன்றைய பாட்னா நகருக்கு வந்து நந்த வம்சத்து அரச அவையிலே ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவர்தான் சமஸ்கிருதத்துக்கு அஷ்டாத்யாயி என்ற இலக்கணம் எழுதுகிறார். அவரே அந்த தக்ஷசீல பல்கலைக்கழகத்திலே படித்தவர் தான். அவ்வளவு புகழ்பெற்ற அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவிய அந்த டரையஸ் மன்னனுடைய கல்வெட்டிலே மும்மொழி கல்வெட்டு, ஒரு மொழி எலமைட் என்ற அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எலமைட் மொழியை பற்றி 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு அது ஸ்கித்திக் என்று சொன்னார்கள், ஸ்கித்திக் மொழி. அதை பற்றி 1845 ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஜேர்னல், 1842-45 அந்த ஆண்டில்
எட்வின் நோரிஸ் என்கிற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கல்வெட்டு மும்மொழி கல்வெட்டு, அதில் உள்ள அந்த எலமைட் மொழியை எலமைட் என்று அடையாளப்படுத்தாமல் ஸ்கித்திக் என்று ஸ்கித்தியன் என்று அடையாளப்படுத்தி முதன்மையான ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். இந்த ஸ்கித்திக் மொழி கல்வெட்டினுடைய வாசக அமைப்பு ஒலிப்பு முறை தமிழை ஒத்திருக்கிறது. ஆங்கில கட்டுரை 180 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட கட்டுரை, அந்த ஒலிப்பு முறை தமிழை ஒத்திருக்கிறது என்று எழுதுகிறார். அது எப்படி என்று சொன்னால், உதாரணமாக க ச ட த ப என்பது வல்லின ஒலிகள், அவை வல்லொலிகள் மட்டும்தான். ஆனால் பகை வகுப்பு போன்ற சொற்களில் பகை வகுப்பு என்று சொல்வதில்லை, அவற்றை பகை வகுப்பு என்று மெலித்து சொல்கிறோம் அல்லவா. இந்த முறைக்கு ஒரு பெயர் இடுகிறார் அவர், கன்வர்ஷன், லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சர்ட்ஸ் இன்டு சோனன்ட்ஸ். சர்ட்ஸ் என்றால் வல்லொலி, சோனன்ட்ஸ் என்றால் மென்மைப்படுத்தி ஒலிக்கப்படுகிறது. இந்த முறை அந்த எலமைட்டு ஒலி எழுத்துகளிலும் இதே முறை கையாளப்பட்டிருக்கிறது என்று 180 ஆண்டுகளுக்கு முன்பு எட்வின் நோரிஸ் குறிப்பிடுகிறார். தமிழில் தான் இந்த முறை இருக்கிறது என்று. அப்படி என்றால் அந்த பிற மொழிகள், மற்ற 3 மொழி கல்வெட்டு, அந்த பிற மொழிகள் அவஸ்தன் பாரசீக மொழி ஒன்று, அக்கேடியன் பாபிலோனிய மொழி ஒன்று. அந்த கல்வெட்டிலேயே அந்த பகான் என்கிற அகுரமஸ்தாவை போற்றி தான் அந்த துதிக்கிறது. அதனால் தான் அந்த கல்வெட்டை பற்றி முதன்மையாக குறிப்பிட்டேன், அந்த பகிஸ்தான் கல்வெட்டை பற்றி. அதிலே ஹிந்துஷ் ஹிதுஷ் என்ற பெயரிலே இந்தியா குறிப்பிடப்படுகிறது கிமு 500. அப்பொழுது நாடுகளை ஒரு பண்பாட்டு அடிப்படையில் பிரித்து பார்த்திருக்கிறார்கள். பாரசீக கருத்துக்கள், பாரசீக சிந்தனை முறை, அகுரமஸ்தா போன்ற அந்த தெய்வ வழிபாட்டு முறை, யாசதா என்று பெயர் அவர்களுக்கு. அந்த யாசதா, யாசிதி பற்றி கூட நாம் பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த யாசதா என்ற அந்த தலைமை யாசதா என்பது, அதை ஒரு சில இடங்களிலே இப்படியே குறிப்பிடுகிறார்கள், இந்த கல்வெட்டில் அந்த செய்தி வரவில்லை. அர்ர நாம்ன பகான் யாசதா, அர்ர என்றால் அறம், நாம்ன என்றால் நாமம் பெயருடைய, பகான் என்றால் பெரிய, யாசதா என்றால் சாஸ்தா, அறப்பெயர் மகாசாத்தன். அப்படின்னா இந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறதே, இது எப்படி சாத்தியம் இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அந்த மத்திய பிரதேசத்தில் அந்த பகுதியை ஒட்டி நர்மதை ஓடக்கூடிய இடம் இருக்கு. அந்த நர்மதையிலே ஒரு தீவு, அந்த தீவு எப்படி உருவாகிறது என்று சொன்னால், காவேரி என்ற நதி அங்கு கலக்கிறது நர்மதையோடு, கலந்து மீண்டும் பிரிந்து மீண்டும் சேர்கிறது. தீவுக்கு பேர் மாந்தாதா. சோழர் பட்டயங்களிலே மாந்தாதா சோழகுல முன்னோன் என்ற தெளிவான செய்தி இருக்கிறது. மாந்தாதாவுக்கு பிறகு முசுகுந்தன் ஆண்டான், சிபியும் அந்த பகுதியில் ஆண்டிருக்கிறான். முசுகுந்தன் 4 ஆண்டான் என்று இன்றைக்கும் கதை இருக்கிறது. மாந்தாதா என்ற பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த பகுதியில் போய் மக்களிடம் கேட்டால் எங்கள் முன்னோர் என்று சொல்கிறார்கள் இன்று வரை. இவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த காவேரி என்ற நதி, ஆனாலும் மிக சிறிய நதி தானது, நர்மதியில கலந்து மீண்டும் சேர்ந்து அந்த இடம் மாந்தாதா தீவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஓங்காரேஸ்வர் என்ற பெயரிலே இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அந்த தலம். இன்றைக்கும் அதை பார்க்கலாம் போனால். அந்த காவிரி கலக்கக்கூடிய இடத்துக்கு ஈரொண்டி சங்கமம் என்று சொல்கிறார்கள். 2 ஆறுகள் ஒன்றுகிற சங்கமம் என்று இருக்கலாம், ஈரொண்டி சங்கமம். இந்த அளவிற்கு இந்திய நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று, இதற்கெல்லாம் இலக்கிய ஆதாரங்கள் இருக்கிறது, தொல்லியல் ஆதாரங்கள் இருக்கின்றன, கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கின்றன. பாண்டியர்கள் பற்றியும் இருக்கிறது, சோழர்களை பற்றியும் இருக்கிறது. அடுத்த செம்பிநாத் மகாதேவ், இந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கின்றன. 1-2 கோயில்கள் மட்டும் இல்லை, பல்வேறு கோயில்கள் இருக்கின்றன. இது முதல்ல அதை சொல்லியிருக்கணும். இந்த தட்சசீல பல்கலைக்கழகத்தில் எந்த மொழி, எந்த எழுத்தில் இந்த கல்வி நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தொல்லியலாளர்கள் அரமைக் என்ற எழுத்தில் தான் அது கற்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, அடுத்ததாக அந்த அரமைக் எழுத்துகளிலிருந்து தான் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்தியாவில் உள்ள பிராமி என்ற எழுத்து முறை. ஆக ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து என்று சொன்னேன் அல்லவா, என்று வடிவமைக்கப்பட்டும் என்று பட்டிருக்க வேண்டும் என்று தொல்லியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த இடத்திலே வலியுறுத்தப்பட வேண்டியது, அந்த பிராமி என்ற அந்த எழுத்துக்கு அந்த பிராமி என்ற பெயர், அதை பல பேர் ஒரு கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். தமிழி என்று சொல்கிறார்கள்,
ஆனால் இது சொல்ல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, இந்திய நாடு தழுவிய ஒரே எழுத்து முறை. எழுத்து முறை என்று சொன்னால் எழுதுகிற வடிவம் மட்டும் அல்ல, ஒலிப்பு முறையும். எப்படின்னு சொன்னால், இந்திய ஒரு தமிழிலே நாம் எழுத்ததிகாரம், தொல்காப்பியத்தில் எழுத்ததிகாரம் என்று படித்த உடனே எழுத்து என்பதை நம்முடைய மனது எப்படி புரிந்து கொள்கிறது என்றால், இதுதான் எழுத்து என்று. ஆனால் அதிலே ரெண்டு உண்டு. எழுத்து என்கிற எழுதப்படுகிற வடிவம் ஸ்கிரிப்ட், அதுக்கு பாலியோகிராஃபி என்று பெயர், தொல் எழுத்து அமைப்பு ஆராய்ச்சி. இன்னொன்று நெடுங்கணக்கு முறை, வைப்பு முறை. ஆ என்ற ஒலிப்புக்கு அடுத்து ஆ, இ, உ, இந்த முறை, கா, ச, டா, த, ப, இந்த முறை. இதுதான் இந்திய மொழிகள் எல்லாவற்றுக்கும், சமஸ்கிருதத்துக்கும் இதுதான், தமிழுக்கும் இதுதான். வர்க்க ஒலிகள் வரலாம், வேறுபடலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த அமைப்பு முறை உலகத்தில் வேற எந்த நாட்டில் இருக்கிறது? அ, இ, உ என்ற அந்த வைப்பு முறை, ஒரு ஒலிக்கு அடுத்த ஒரு ஒலிப்பு முறை, க, ச, டா, த, ப என்ற முறை, யா, ர, ல, வ என்ற முறை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது. தொல்காப்பியம் சார்பு எழுத்துகள் என்று சொல்கிறது அல்லவா, மூன்று சொல்கிறது, குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். இது ஆயுதம் ஒரு சிக்கலானது, அது அடுத்து வருவோம். இந்த குற்றியல் உகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும், நம்ம முத்து என்று சொல்லும் பொழுது முத்து, சுக்கு, அந்த ஈ என்ற ஒலிக்கு தான் குற்றியல் உகரம் என்று பெயர். இந்த ஒலி தமிழுக்கு மட்டும் உரியது தானா? உண்மையாக தமிழுக்கும் மலையாளத்திலையும் இருக்கிறது. குற்றியல் உகரம் மலையாளத்தில் உண்டு, தமிழில் உண்டு, மற்ற மொழிகளில் அந்த ஒலி முறை இல்லை. தெலுங்கு, கன்னடத்தில் இல்லை, வடமொழிகளில் இல்லை. ஆனால் இதனுடைய தாக்கம் நிச்சயமாக சமஸ்கிருதத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதத்திலே இப்படிங்கும்போது இடையில ரு, லு என்ற ஒரு ரெண்டு ஒலிப்பு வரும். இதற்கு எப்படி? ரு அல்ல ரு, லு அல்ல லு. குற்றியல் உகரத்தின் தாக்கம் தான் நிச்சயமாக இந்த ஒலிப்பு முறை உருவாவதற்கே காரணமாக இருந்திருக்க வேண்டும். அப்போ குற்றியல் உகரம் என்பது எவ்வளவு அடிப்படையான தொல்காப்பியர் அதை, அதனால தான் எடுத்த உடனே முதல் நூற்பாவிலே சொல்கிறார் தொல்காப்பியர், எழுத்ததிகாரம் முதல் நூற்பா, எழுத்தனப்படுவ அகர முதல் நகர இருவாய் முப்பகுதென்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. குற்றியல் உகரம், குற்றியல் உகரம், ஆயுதம். சரி, ஆயுதம், ஆயுதத்தினுடைய தாக்கம் இருக்குதா? ஆயுதம் என்ற சொல் எப்படி வந்திருக்கலாம்? அதை பற்றி ரெண்டு கருத்து உண்டு. ஆசிரிதம் என்ற சமஸ்கிருத சொல்லுங்கிறாங்க, அது பொருத்தமாக இல்லை. ஆய் என்று சொன்னால், ஆயுதல் என்று சொன்னால் மெலிவித்தல் என்றும் பொருள் உண்டு, நுணுக்குதல் என்று பொருள் உண்டு, நுணுக்கப்படுத்துதல் என்று பொருள் உண்டு. இப்போ ஒரு வெண்டைக்காய் ஆய்ந்துவை என்றால் காம்பு நீக்குது, கீரை ஆய்ந்துவை என்று சொல், ஆயுதல் என்று சொன்னால் தேவையற்ற பகுதிகளை நீக்கி தேவையான பகுதிகளை மட்டும் வைத்து ஒரு செம்மை செய்தல். ஆயுதம் என்பதும் ஒரு வல்லொலியை மெல்லொலியாக ஆக்குகிற, மென்மைப்படுத்துகிற முறை. க, அதற்கு முன்னால் அந்த ஆயுதம் போட்டோம் என்றால் ஹா என்ற ஒலிப்பு வரும். ச என்ற ஒலிப்புக்கு முன்னால் அந்த ஆயுதத்தை போட்டால் ச என்று ஆகும். இப்போ பாகிஸ்தான் எழுதணும், பா, கி, ஆயுதம், இச், தான், பாகிஸ்தான். இந்த முறையை, இந்த முறைமையை தமிழ்நாடு என்ற பத்திரிகை ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே கருமுத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள் நடத்திய பத்திரிகை தமிழ்நாடு, அதில் இந்த முறை தான் பின்பற்றப்பட்டது. இன்றைக்கும் கூட பா என்ற ஒலிப்பை ஃபா என்று மாற்ற வேண்டும் என்றால் ஆயுதம் போட்டு பிரான்சு என்று எழுதுவார்கள். இன்றைக்கும் அந்த முறை இருக்குது. எனவே வல்லொலிகளை மெல்லொலிகளாக மாற்றுகிற ஒரு எழுத்து தான் ஆயுதம். இதை நன்னூலார் அகேனம் என்று மாற்றி விடுகிறார். அஹ் அல்ல, ஆயுதம் என்பது வல்லொலியை மெல்லொலியாக மாற்றுவது தான். அப்படி என்றால் டா என்பது எப்படி மாற்றுவது? ஷா என்று மாறும். என்ற ஒலியை நீட்டி மெலிவித்து நீட்ட வேண்டும் என்றால் க என்ற ஒலியை இக் என்பதை நீட்ட முடியாது, இஹ் என்றுதான் நீட்ட முடியும், இஸ் என்றுதான் நீட்ட முடியும், இட் என்பது இஷ் என்று மாறும். இப்போ எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், சமஸ்கிருதத்தில் நான்கு ஒலிகள் உண்டு, ச, ஷ, ஃப, ஹ. இந்த நான்கு ஒலியுமே ஆயுதத்தின் தாக்கம் பெற்ற வல்லொலிகள் தான். க என்பதனுடைய ஒலி ஆயுதம் பெற்ற, தாக்கம் பெற்ற ஒலி ஹா. ச என்பதனுடைய தாக்கம் பெற்ற ஒலி சா. தா, தா, தா என்ற அந்த ஒலியினுடைய தாக்கம் பெற்றதுதான் சா, சா. இன்றைக்கும் சில பகுதிகளில் தா என்பதே சா என்று உச்சரிப்பார்கள். அதுதான் மூன்றாவது சா, ஷா, சா, சா, ஹா. ஹா என்பது காவனுடைய. அப்படி என்றால் இந்த அளவிற்கு இரண்டு மொழிகளிலேயே ஒரு பெரிய தாக்கம் நிகழ்ந்து அசிமிலேஷன், ப்ராசஸ் ஆஃப் அசிமிலேஷன் நடந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இது நிகழ்ந்திருக்க வேண்டும்? இந்த ஒலிப்பு முறைகளை
வடிவமைக்கிற முயற்சி இரண்டு மொழிகளுக்கும், இரண்டு என்று தமிழை மட்டும் நான் சொல்லவில்லை, முந்து தமிழாக இருந்திருக்கலாம், அது வந்து மொழியலாளர்கள் முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மொழிக்கு நாம் முந்து தமிழ் என்றே பெயர் வைத்துக் கொள்வோம், புரோட்டோ டிரிவிடி என்றே வைத்துக் கொள்வோம். இந்த மொழிகளுக்கு இடையிலே இவ்வளவு பெரிய ஊடாட்டம் இல்லை என்றால் இதெல்லாம் சாத்தியமா? இதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம் இந்திய பண்பாடு என்று சொல்வது எந்த அளவிற்கு, இது வெவ்வேறு இனங்களாகவும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் கேள்வி. ஆனால் இன்றைக்கு ஒரு பால், அதை கறந்து பல்வேறு பால்கள்லாம் கலந்து அதை தயிராக மாற்றி அதற்கு பிறகு நெய்யாக எடுத்து முன்னால் வைக்கும் பொழுது, இல்லை இதுல திராவிடம் தனி ஆரியம் தனியும் பிரிக்க முடியுமா? இதுதான் இன்றைக்கு. எனவே பிரிக்க நினைப்பவர்கள் அவர்களுக்கு நெய்க்கு முற்பட்ட ஒரு பெயர் வேணும்னு அவசியம், அதுதான் இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த கல்வெட்டு அதற்காகத்தான் அதை சொன்னேன், இதை எடுத்து இந்த நிழற்பு எடுத்து கட்டணும். அடுத்தது இப்போ இது பிராமி எழுத்துல நான்கு எழுத்துக்களும் ஏதோ எழுதி பழகிறதுக்கு, அரிச்சுவடி எழுத பழகிற மாதிரி படிச்சிருக்கு. எங்க கிடைச்சிருக்கு தெரியுமா? கொடுமணர்ல அது அண்மையில் அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. ஸ்ரீராமன் என்ற என்னுடைய நண்பர், அவர் தான் இப்போ அவர்கிட்ட ஓய்வு பெற்று விட்டார், அவருடைய அகழ்வாராய்ச்சியில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பானையோட்டில் ஆன்னு எழுதியிருக்கிறார். அப்போ எந்த அளவிற்கு அந்த ஒரு கிமு 400 அளவிலேயே அந்த புதியதாக ஒரு எழுத்து முறை அறிமுகமாகிறது, அதை ஏற்றுக்கொண்டு சாதாரண பானையோட்டில் யார் எழுதுவாங்க? எளிய மக்கள். அப்போ கல்வி என்பது இந்திய நாடு அளவிலேயே ஏன் அந்த பிராமி எழுத்துல ஒரு தெலுங்கு கல்வெட்டு கிடைக்கல, கன்னட கல்வெட்டு கிடைக்கல, ஆனால் தமிழ் கல்வி இது பொறிப்புகள் கிடைக்குது? அப்போ அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக மொழிக்காக சங்கம் வைத்து வளர்த்த பாண்டியர்கள், அதை நிச்சயமாக அவர்கள் பைராட்டிலிருந்து கூட வந்திருக்கலாம், ஆனால் மொழிக்காக மதுரையிலே சங்கம் வைத்து வளர்த்திருக்கிறார்கள். அதனுடைய இதுதான் இந்த எழுத்தறிவு என்பது பரவலாக சர்வசாதாரணமாக. இப்போ உதாரணமாக சங்க இலக்கிய புலவர்கள் சிலர் பேரெல்லாம் பார்த்தோம்னா, வெண்ணி குயார், குயவர் குலப்பெண், குறமகள் இளையினி, குறவர் குலப்பெண், பெண் கல்வி என்பதே பெரியது. அதில் இந்த மாதிரி சமூக மட்டத்தில் உள்ளவங்கள்லாம் ஒரு படித்து அரங்கேற்றக்கூடிய கவிதைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி நடந்திருக்கணும். அப்போது இந்த முயற்சிக்கு தமிழர்களாக நாம் பெருமைப்படணும் நிச்சயமா, அதே நேரம் இந்தியர்களாகவும் நாம் பெருமைப்படணும். அந்த ஒருமைப்பாட்டினுடைய அடையாளமாக அந்த எந்த அளவுக்கு நாடு முழுவதும் அது. அடுத்ததாக இதை கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த கொடுமணல்ல கிடைத்த அந்த பானையோட்டில் கிடைத்த பெயர்கள் 40% பிராகிருத பெயர்களும் கிடைக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஊடாட்டம் நடந்திருக்கணும்? அதற்கு காரணமே நானா தேசிகள் என்ற வணிகர்கள் தான். சரி, தொழில் கலைஞர்கள், விஸ்வகர்மாக்கள், அவர்கள்லாம் ஒரு பகுதியை மட்டும் அங்கே அப்படியே பதிந்து வாழ்பவர்கள் அல்ல, வெவ்வேறு பகுதியிலிருந்து ஊடாட்டத்தின் மூலம். அப்போதான் புதிய புதிய தொழில்நுட்பம் வளரும், புதிய புதிய பொருள்களில் பரிவர்த்தனை ஆகும், நாகரிகம் அடுத்த நிலை நோக்கி நகரும். இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் எக்கானமி என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு காஸ்மோபாலிட்டன் அமைப்பு அது இருந்தது இந்த கொடுமணல் அண்மையில் உள்ளது. அப்போ எந்த அளவிற்கு சங்ககால தமிழர்களே குறுகி விடாமல் மொழி மேல் பற்று இருந்திருக்கிறது, மொழியின் அதுதான் மொழியினுடைய சிறப்பு. மொழி வந்து தனித்து ஒதுங்கி போய்விடவில்லை, எல்லா கலப்புகளையும் ஏற்று அசிமிலேட் பண்ணி தன்மயமாக்கி கொண்டு அது ஒரு காஸ்மோபாலிட்டன் கல்ச்சராக உருவாயிருக்கு. அந்த பெருமிதத்துக்குரிய அந்த பெயர்களில் 40% பிராகிருதமும் கிடைக்குது. இப்போ உதாரணமாக சங்க இலைய சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கொள்வோம், கோபாலன் என்ற பெயர் தான் கோவலன், அப்புறம் கோவலன் தமிழனாகவே மாறிடுறாங்கல்ல, அதுதான் சிறப்பு. அரச வர்க்கத்தவரும் சரி, வணிக வர்க்கத்தவரும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, இவர்களெல்லாம் வந்து சங்கமித்து மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அது அந்த இதுக்கு அடையாளமாக கொடுமணல் இருந்திருக்கிறது. அடுத்து இது கொடுமணல் கிடைத்த ஒன்று லவச. லவச என்றால் லவன் என்பவனுடைய, ராமாயண தொடர்புடையவர்கள் தெரியும் லவன் குசன், லவபுரம் என்பதுதான் லாகூர். லாகூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் குஷபுரா என்ற ஊன் இருக்குது, லவகுசா பேரில் வந்ததாக சொல்கிறார்கள் அவர்கள். அந்த ராமனுடைய வம்சத்தில் பிறகு ஆட்சி இழந்து போன ஒரு ஏதோ அந்த அடையாளத்தை மட்டும் வைத்து கொண்டிருந்த பாடகர்களாக இருந்திருக்க வேண்டும் லவகுசா. அவர்கள் மூலம்தான் ராமாயண கதையை வெளிப்பட்டது என்று சொல்கிற மரபு உண்டு. லவச என்ற அந்த பிராமி எழுத்துகளிலே உள்ள முத்திரை இதே கொடுமணல கிடைச்சிருக்குது. அடுத்து இப்போ அடுத்து ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு இது வருந்தத்தக்க செய்தி,
தொல்லியல் துறையில் இப்போ இன்றைக்கு முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் தொல்லியல் துறையினுடைய ஆணையராக இருந்தார். அவர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேட்டியில், விகடன் யூடியூப் சேனல்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் அவர் சொல்கிறாரு, கீழடி அகழ்வாராய்ச்சியில் தெய்வ வழிபாட்டு தடயங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்களே, அப்போ சங்க கால தமிழர்கள் தெய்வ வழிபாடு அவர்களிடையே நிலவவில்லை என்று சொல்லிவிடலாமா? அந்த கேள்விக்கு அவருடைய பதில், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர், அதனால் இதில் என்னால் முடிந்த முடிவாக சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. என்ன பதில்? அதாவது ஒரு தடயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாத்திகர்கள் அர்த்தமா? இதை பானை ஓட்டுதில் உள்ளது குவீரன் என்ற பெயர் கீழடியில் கிடைத்த பானை ஓடு. குவீரன் என்பது குபேர வழிபாடு இருந்து இருக்குது என்பதற்கு அடையாளமாக குவீரன் இருக்குது, ஆதன் ஒரு பெயர் இருக்கு குவீரன். இந்த ஒரு பானை ஓட்டை வச்சு சொல்ல, மதுரை அருகிலே 6 சமண குடைவரைகளிலே 6 இடங்களிலே பிராமி எழுத்து கிமு 2 நூற்றாண்டிலே குவீரன் என்ற பெயர் கிடைத்திருக்கிறது. குவீரனுக்கு குபேரனுக்கு சோமன் என்றும் பெயர் உண்டு. மதுரை சோமசுந்தரரே அந்த தாக்கம் பெற்ற ஒரு தெய்வமாக இருக்கலாம். அப்போ இது எப்படி? காரணம் அஜெண்டா ஒன்று தான், தமிழர்களுக்கு அவர்கள் வழிபாடு இல்லை, அவர்களை சொல்லப்போனால் டி ஹிந்துவைஸ் பண்ணும். நியாயமாயது நேர்மையாக இருங்கள், உண்மையாக கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துங்கள். இந்த கீழடியை பற்றி நடந்த இதெல்லாம் வந்து கணாசுவாதி அவர்களிடமே சொல்லிக் கொண்டிருந்தேன், அதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கீழடியை பற்றி முதல்வரே ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார், அது தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். ஒரு தொல்லியலாளராக பொறுப்புணர்வு தான் பேசுகிறேன். என்ன பொய்யான தகவல்னா, மத்திய அரசாங்கம், அது குறிப்பாக பொருள் சொல்ல வேண்டியது பிஜேபி அரசாங்கம், கீழடி அகழ்வாராய்ச்சியில் புறக்கணிக்க நினைத்தது, நாங்கள் எடுத்து அதை பாதுகாத்துக்கிட்டோம், இன்றைக்கு மியூசியம் வரைக்கும் வச்சிருக்கிறோம். கீழடியில் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா மாற்றல் செய்யப்பட்ட உடனே ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருந்த ஸ்ரீராமன் புதுக்கோடு, அவர் தான் குடும்ப நல அகழ்வாரி செய்தார். அவர் அங்கே போஸ்ட் பண்ண உடனே அவர் வந்து அங்கு பணியில் சேர்ந்த பிறகு அவருக்கு அந்த பழைய எடுக்கப்பட்ட தொல்லியல் தடயங்கள் பொருள்கள் எல்லாம் அது ரெக்கார்டு, எந்த தொல்லியல்ல எப்பொழுதுமே அந்த பீடபூமியில் உள்ளவங்களுக்கு இம்புக்கு எப்படி முக்கியமோ அதே போல் தொல்லியலில் எல்லா ரெஜிஸ்டரும் முக்கியம். எந்த ஆழத்தில் ஒரு அங்குல அளவை கூட குறிப்பிட்டு அந்த ஆழத்தில் அந்த சீக்வன்ஸில் கிடைத்தது என்று சொன்னால்தான் மேற்கொண்டு நம்ம பொருள் விளக்கங்கள்லாம் சொல்ல முடியும். எல்லா ஆவணங்களும் ரெஜிஸ்டர்ஸும் எல்லா பொருள்களையும் ஒரு ரூமில் போட்டு கூட்டி சாவியை பஞ்சாயத்தில் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. இவர் போகும்போது பஞ்சாயத்தில் கொடுக்க மறுத்து விட்டார்கள். அமர்நாத் வந்தால் தான் கொடுப்போம்ட்டு, இந்த தில்லை தீட்சிதர்கள் சொன்ன மாதிரி மூவர் வந்தால் தான் நாங்கள். இவருக்கு எனக்கு உண்மையாகவே தொலைபேசியில் பேசினார், நான் இப்போ ரிட்டையர்டு, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு இங்கே பதிவு பண்ணுறேன், இங்கே கொடுங்க, அடுத்து என்ன செய்ய முடியும்னு பார்க்கணும். நான் கொடுமணல் ரிச் சைட்டு, இங்கே இதில் இந்த பிரச்சனை கிடையில நான் வந்து ஒன்றும் மாட்டிக்க விரும்பலை, ஏன்னா இதில் மக்களும் ஒத்துழைப்பு தரல. கொடுமணல் ரிச் சைட்டு ஒரு ப்ரிப்பேர் இது பண்ணித்தரேன், நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா? வானதி சீனிவாசன் அவர்களை சந்தித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்பொழுது தான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக ஜாயின் பண்ணாங்க. நேரடியாக லீமரடியை நோட்டலில் கொண்டு போய் கொடுத்தோம், ஒரு வாரத்தில் அனுமதி வந்து தான் கொடுமணல் செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதில் அது செய்வதற்கு முன்பு தொல்லியல் துறை, தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையை தொடர்பு கொண்டு இதே உதயசந்திரன் ஐஏஎஸ்இடம் பேசி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் குடும்பங்களுக்கு வந்தார். இப்போ யார் இதை தடுத்தது? இப்படி பொய் சொல்லி ஒரு நேர்மையற்ற ஒரு இதில் செய்யணுமா? உண்மையாக வெட்கக்கேடாக இல்லை இது? தொல்லியலாளனாக, ஒரு நேர்மையான தொல்லியலாளனாக நான் வெட்கப்படுகிறேன். இந்த மாதிரி இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுகிறாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் இவ்வளவு பேர் மனமாற வந்து இருக்கக்கூடியதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிக்கலாம். என்னை அழைத்து இந்த மாதிரி என்னுடைய உணர்வு பூர்வமாக சில விஷயங்களை சொல்லி அனுமதி அளித்ததற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல